ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிவிஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சில குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஈஸியாக குக்கிங் வந்து எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து நம்ம வந்து குருமிளகு சீரகம் வந்து இடித்து போட்டுட்ருப்போம் அந்த டைமில் பட் நம்ம என்ன பண்ணலான்னா குருமிளகும் சீரகமும் ஒரு ஒன் வீக்குக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சம அளவில் எடுத்துக்கோங்க ஸோ அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில் வச்சு ரெண்டு பல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப பொடியாக இல்லாமல் தரிதரிப்பாக அரைச்சி கிடைக்கும் அதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரசம் பண்ணும்போது உங்களுக்கு அதிலருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது போக மற்றதெல்லாம் நீங்கள் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பூண்டை விட குருமிளகும் ஜீரகம் இடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி பேஸ்ட்டு நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து நான் அரை கிலோ புளிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இதை வந்து நார்மலாக ஒரு சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா புளியில் வந்து குயிக்காக வந்து பூச்சி வரும் அது ஒரு மாதிரி பறக்கும் பறந்துட்டே இருக்கும் நீங்கள் அந்த மூடியை துறத்திங்கனாவே ஒரு மாதிரி குட்டி குட்டி பூச்சி வந்து பறந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி புளி பேஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம புளி குழம்போ இல்லை சாம்பாரோ எதுக்கு புளி தேவைப்பட்டாலும் நம்ம அதிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நான் இதை வந்து ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை அதுலேருந்து அந்த பல்ப் எடுத்துகிட்டு புளி பேஸ்ட்டு வந்து பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி வந்து நல்லாவே ஊறிடுச்சு அதை வந்து கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பல்ப் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ அந்த சக்கை மட்டும் நமக்கு தனியாக இருக்கும் நான் வந்து நல்லா கையிலேயே பிழிஞ்சி விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டாதையே ஸோ நமக்கு வந்து அந்த புளியோட பேஸ்ட்டு தனியாகவும் அந்த சக்கை தனியாகவும் கிடச்சிருச்சு ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கசக்கி புளிய முடியுதோ அந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து அந்த பல்பெல்லாம் எடுத்துக்கோங்க ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம் நமக்கு வந்து அரை கிலோ புளியில் அளவுக்கு பேஸ்ட்டு கிடச்சிருக்கு இதை அப்படியே நம்ம டைரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது ஏன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் நான் கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நமக்கு வந்து கொதிச்சா போதும் ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு மாதிரி காய்ப்பு தன்மை மாதிரி ஒரு மாதிரி கசப்போ துவர்ப்போ எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளேவரே வேறு மாதிரி ஆகிடும் அந்த புளிப்பு வந்து இருக்காது அதில் ஸோ அதனால் ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வைக்காமல் டக்குன்னு இறக்கிடுங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ண பேஸ்ட்டை வந்து நல்லா சூடாகுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு மினிமம் பத்து நாள் வரும் ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே தான் நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு நூறு கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது கிராம் எடுத்திருக்கேன் எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது இஞ்சியை விட பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஜாருக்கு டிரான்ஸ்ஃபார் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கக்கூடாது இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பும் மஞ்சள் தூளும் மட்டும்தான் ப்ரிசர்வேட்டிவ் அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அரைக்கும் போது ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன் அது எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு கிளாஸ் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பல்காக அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து பிளாஸ்டிக்கில் வைக்காமல் கிளாஸ் ஜாரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ நமக்கு வந்து இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடச்சிருக்கு ஸோ டோட்டலாக வந்து நம்ம இரநூத்தி இருபது கிராமில் வந்து இந்தளவுக்கு கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம எப்படியும் மார்க்கெட் போனால் ஒரு மூணோ நாளோ வாங்கிட்டு வந்து ஒன் வீக்குக்கு தகுந்தாப்பில் வச்சுப்போம் டெய்லியும் யாரும் வாங்குறது கிடையாது ரேர் தான் அந்த மாதிரி வாங்குறவங்க ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா சம்மரில் வந்து தேங்காய் வாங்கி வைக்கும்போது அது சீக்கிரமாக வெடிப்பு வந்துடும் அப்படி இல்லைன்னா அழுகல் வந்துடும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்த அன்னைக்கே ஒரு ரெண்டு தேங்காயை உடச்சி இந்த மாதிரி நல்லா துருவி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு தேங்காய் வந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு பொரியலுக்கு தான் வரும் ஸோ சீக்கிரம் உங்களுக்கு குயிக்காக தீந்துடும் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் வந்து அழுகல் சீக்கிரம் வராது ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை நம்ம அப்படியே வச்சோம்னா வாடி போயிடும் இல்லைன்னா ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆகிடும் வாங்கிட்டு வந்த உடனேயுமே நல்லா வாஷ் பண்ணி அதை தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க உருவி எடுத்ததை நீங்கள் எந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே இந்த மாதிரி கிளாத்து டிஷ்யூ பேப்பர் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஸோ அதை வாங்கி அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலையை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக மூடி மூடுறதுக்கு முன்னாடியும் மேலே வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வெளியே வர மாதிரி வைங்க உள்ளே ஃபில் ஆகிற மாதிரி இல்லை வெளியே வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து உள்ளே போகாது ஸோ சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நம்ம சின்ன சின்ன பேக்கெட் வாங்கும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட்டு கூட இருக்கும் ஸோ பல்கான ஒரு குவான்டிட்டியில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரெடியூஸ் ஆகும் ஸோ நான் எப்போவுமே ஒன் கேஜி பன்னீர் தான் வாங்குவேன் அதை வாங்கி குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து ஸ்லைஸ் மாதிரி பண்ணி நான் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன் ஒரு மூணு தடவை இல்லை நாலு தடவை நம்ம வந்து குழம்பு வைக்கிறக்கோ இல்லை கிரேவி பண்ணுறோம் எதுக்கோ என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்து போட்டு குக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்மலாக நீங்கள் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த கார்னர் எல்லாம் வந்து ஒரு மாதிரி எல்லோவாக ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் எப்போவுமே பன்னீர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க நம்மளோட லாஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பட்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதையும் சேம் இதே மாதிரியே ஸ்லைஸ் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க பட்டர் வந்து நார்மலாக நம்ம குக் பண்ண எடுக்கும்போது அதை கட் பண்ணால் ஒன்றா ஸ்பூனோ இல்லை கட் பண்ணுற ஏரியாவோ ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகும் ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா வாங்கிட்டு வந்தோடனையுமே கொஞ்சம் மெல்டடாக இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஏர்டைட்டான கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு க்யூபோ இல்லை ரெண்டு க்யூபோ எடுத்து போட்டு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த ஏரியா வந்து மெஸ்ஸி ஆகிறது வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ